సొల్కొండు so, ముచిసై ஸோ இன்னிங் நம்ம வீடியோவில் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா லெவல் சிக்ஸ்டீன் சொல்லி ஒரு வித்தியாசமான சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த படம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாவே ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் வந்து இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க இந்த படத்தோட கிளைமேக்ஸில் பார்த்திங்கனா ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வந்து கொடுப்பாங்க அந்த ட்விஸ்ட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா படத்தில் நம்ம பார்க்குற எல்லாருமே வந்து தூக்கி வாரி போட்டுரும் அந்த அளவு இப்படி கூட உலகத்தில் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு அதிர்வு வரும் அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வந்து படத்தில் வச்சுருக்காங்க ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத நான் சிம்பிளாக வந்து சொல்கிறேன் இந்த படத்தோட கதை என்னென்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்கூல் இருக்கு ஸோ இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய பெண் குழந்தைகள் மட்டுமே அந்த ஸ்கூல்ல இருக்காங்க பெண் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அந்த அப்பா அம்மா இல்லாத அனாத குழந்தைங்களா இருப்பாங்களே அந்த அனாத குழந்தைங்க எல்லாத்தையும் வந்து ஒரு சின்ன வயசுலேயே வந்து ஸ்கூலுக்கு அந்த ஸ்கூலுக்கு வந்து கூட்டு வந்துடுறாங்க அந்த ஸ்கூலுக்குள்ள பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரிக்டான மிலிட்ரி டிசிப்ளின் எல்லாமே ஃபாலோ பண்றாங்க அங்கே உள்ள பெண்கள் எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து அந்த அந்த ஸ்கூலுக்குள்ளே வச்சுருக்காங்க அந்த ஸ்கூலில் சுற்றியும் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது விண்டோவே கிடையாது ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஒரு ஜெயிலாக இருக்குது சூரிய வெளிச்சம் கூட உள்ளே வராது ரொம்பவே ஒரு ஃபுல்லாக ஒரு கேர் கண்டிஷனாக வச்சு நல்லா சக்கல வசதியோட ஸ்கூலுக்குள்ளே வச்சுருவாங்க ஸோ அந்த ஸ்கூலுக்குள்ளே சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் அந்த ஸ்கூலுக்குள்ளே அந்த இருக்க அங்கே படிக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா மொத்தமே மூணே விஷயத்தை மட்டும் தான் சொல்லிக் கொடுக்குறாங்க அது என்னென்னா க்ளீனாக இருக்கணும் அவங்களோட ஸ்கின்னு உடம்பு எல்லாமே வந்து க்ளீனாக வச்சுக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கணும் அவங்களோட அழகை வந்து மெயின்டைன் பண்ணணும் இது ரெண்டாவது மூணாவது வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் ஸோ உடம்பு எப்பவுமே ஹெல்த்தியாக வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிற இந்த மூணு விஷயத்தை மட்டும்தான் அங்கே உள்ள பெண்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க ஸோ அங்கே உள்ள பெண்கள் பார்த்திங்கன்னா அவங்க டெய்லி வந்து தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு விட்டமின் டேப்லெட் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க அந்த டேப்லெட் சாப்பிட்டு தூங்கிடுறாங்க டேப்லெட் சாப்பிட்டு கம்ப்ளீட்டாக வந்து தூங்கிடுறாங்க நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு அப்போ அப்ப பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்டர்டெயின்மென்ட் ஏதாவது ஒரு படம் போடுவாங்க அவ்வளோதான் மற்றபடி வேற எதுவுமே கிடையாது அங்கே ஒருத்தர் ஒருத்தருக்குள்ள அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அவங்களுக்கு இருக்காது சும்மா அங்கே அப்படியே பொண்ணுங்க உட்காந்துருப்பாங்க ஸோ இந்த மூணு விஷயம் தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க க்ளீனாக இருக்கணும் ஹெல்தியா இருக்கணும் அழகை மெயின்டெயின் பண்ணணும் இந்த மூணு விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லெவல் லெவன் லெவல் டூ லெவல் த்ரீ அப்படியே கொண்டு போகிறாங்க ஒரு பதினாறு பதினேழு வயசுல லெவல் சிக்ஸ்டின் வந்துடுறாங்க ஸோ இந்த இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்குது இதுல நிறைய பெண்கள் இருக்காங்க இதுல பெண்களை பார்த்தீங்கன்னா விவியான் ஒரு பெண் தான் வந்து இந்த படத்தோட ஒரு ஹீரோயினா இருக்குது அந்த திவ்யானுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு இருக்குது சோஃபியான்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்குது இவங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசாக இருக்கும் போதே ரொம்ப ஒரு ஒரு பத்து வயசு இருக்கும்போதே போதே ஒரு லெவல் இது வந்து வயசு மாதிரி கிடையாது இது வந்து லெவல் மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ ஒரு பத்து வயசாக இருக்கும்போது வந்து லெவல் டென்னில் இருக்காங்க இப்போ பதினாறு வயசில் வந்து லெவல் சிக்ஸ்டீனில் இருக்காங்க அந்த மாதிரி லெவல் ரீதியாக வந்து சொல்லிடுறாங்க ஸோ இவங்க பத்து வயசாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து சாப்பாடு கொண்டு வரும்போது ஸ்லிப்பாகி கீழே விழுந்துடும் சோஃபியா அதுக்கு வந்து இவர் விவிஎன் போய் ஹெல்ப் பண்ண போவாங்க அப்படி ஹெல்ப் பண்ண போகும்போது அங்கே உள்ளவங்க வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அந்த பொண்ணு வந்து தனியாக பிரித்து கொண்டு போயிருவாங்க இப்போ இங்கே வந்து ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட பெருசாக ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் இருக்கக்கூடாது பேசக்கூடாது அந்த மாதிரி நிறைய மிலிட்ரி டிசிப்ளின்லாம் இருக்கும் ஸோ பிரிக்ஸல் அப்படின்னு சொல்லி ஒரு டீச்சர் வந்து காமிப்பாங்க அந்த டீச்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு டீச்சராக இருப்பாங்க ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு டீச்சராக இருப்பாங்க இவங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா உள்ளுக்குள்ளேருந்து ஒரு டாக்டர் இருப்பாங்க ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த டாக்டர்கிட்ட போய் காமிப்பாங்க ஸோ ஒரு டாக்டர் வந்து உள்ளுக்குள்ள இருப்பாங்க ஸோ இவ்வளோ தான் இது போக நிறைய பெண்கள் இருப்பாங்க இதாக வந்து கேரக்டராக இருக்கும் ஸோ படம் வந்து இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் லெவல் சிக்ஸ்டீனில் திரும்பி ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகாங்க அப்படி ஃப்ரெண்ட்ஷிப் ஆகும்போது வந்து அந்த சோஃபியாங்கிற பொண்ணு மட்டும் கொஞ்சம் புத்திசாலியாக இருக்கும் இப்போ சோஃபியாங்கிற பொண்ணு மட்டும் விவியான்ட்டு வந்து சொல்லும் நம்ம இந்த ஸ்கூலில் இருக்கிறது உனக்கு ஏதாவது வித்தியாசமாக தெரியுதா ஏதோ நம்மளை வச்சு ஏதோ பண்ணுறாங்க நம்மளை வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பிராய்லர் கோழி மாதிரி வளர்த்து நம்மளை வந்து ஏதோ ஒன்னு பண்றாங்க இவங்க நம்மளுக்கு வந்து எந்த படிப்பறிவும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கல எஜுகேஷன் ரீதியாக நம்மளுக்கு எதையுமே டீச் பண்ணல அப்புறம் எப்படி இது ஸ்கூலாக இருக்கும் நம்ம ஸ்கூலில் வந்து மூணே விஷயத்தை மட்டும் தான் சொல்லி தராங்க க்ளீனாக இருக்கணும் ஹெல்த்தியாக இருக்கணும் அழகாக மெயின்டைன் பண்ணணும் இந்த மூணு விஷயத்தை மட்டும் தான் நம்மளுக்கு தராங்க அப்போ இவங்க நம்மளை வச்சு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க நம்மளை விற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சோஃபியா பொண்ணு வந்து சந்தேகப்படும் அது விவியான் சொல்லுவோம் ஆனால் வந்து ஆரம்பத்தில் வந்து ஹீரோயின் வந்து பெருசாக வந்து நம்ப மாட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு லேட்டஸ்ட் ஸ்டேஜில் வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க இவங்க ஏதோ ஒரு மர்மம் நடக்குது அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா நீ நைட்டு கொடுக்கக்கூடிய அந்த டேப்லெட் வந்து நீ முழுங்காத முழுங்காமல் நம்ம இருந்து இருந்து பாரு அப்படின்னு சொல்லும் போது அந்த டேப்லெட் வந்து விவியானு முழுங்க மாட்டாங்க விவியானு சாப்பிட மாட்டாங்க அப்புறம் லேட்டர் ஸ்டேஜில் அவங்க ஒரு ரியலைஸ் ஆகி அதை வந்து அங்கே உள்ள டாக்டர் கிட்ட போய் சொல்லுவாங்க டாக்டர்கிட்ட இங்கே ஏதோ வித்தியாசமாக நடக்குது அப்படி அப்படின்னு கிட்ட நிறைய சொன்னாங்கன்னா டாக்டர் வந்து முதல்ல வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஸ்கூல் ரூல்ஸ் தான் அப்படி இப்படின்னு டாக்டர் கொஞ்சம் மலுப்புவாரு ஸோ லேட்டஸ்ட் ஸ்டேஜில் டாக்டரே வந்து கெட்ட தான் அப்படிங்கிறது தெரிய வரும் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப த்ரில்லிங்காக வந்து போகும் என்ன நடக்குது இந்த ஸ்கூல்லையே இந்த ஏன் இப்படி பண்ணுறாங்க எதுக்கு உங்களுக்கு எஜுகேஷன் எதுவுமே கிடையாது வெறுமனே க்ளீனாக இருக்கணும் ஹெல்த்தியாக இருக்கணும் அழகாக இருக்கணும் இந்த மூணு விஷயத்தை மட்டும் சொல்லிக் கொடுத்தே அந்த பெண்களை வளர்க்குறாங்க இவங்களுக்கு எந்த விதமான ஒரு புத்திசாலித்தனமும் இருக்காது பார்க்க மட்டும் அழகாக இருப்பாங்க அவ்வளோதான் விட எந்த புத்திசாலித்தனமும் இருக்காது எந்த ஒரு நாலேஜ் இல்லாமல் எதுக்கு இவங்க வளர்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து ஹீரோயினுக்கும் ஹீரோயிடு ஃப்ரெண்டுக்கும் சுத்தமாக வந்து தெரியவே தெரியாது பட் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நிறைய சீக்வன்ஸ்க்கு அப்புறம் ரியலைஸ் பண்ணுவாங்க அதை ரியலைஸ் பண்ணும்போது என்ன தெரிய வரும்னா இவங்களோட பிஸ்னஸ் பற்றி தெரிய வரும் இவங்க வந்து இவங்க என்ன நினைப்பாங்க ஏதோ ப்ராஸ்டிஷன் சென்டருக்கு நம்ம விற்கிறாங்க போல் அப்படிங்கிற மாதிரி முதல்ல வந்து நினைப்பாங்க ஆனால் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் என்ன ரியலேஸ் ஆகும்னா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க வந்து ஸ்கின்னை வந்து இந்த சென்சிட்டிவாக சாஃப்ட்டான ஸ்கின்னாக ஸ்கின் உள்ள பெண்களை வந்து ரெடி பண்ணுறாங்க அதாவது வயசாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் வயசாயிடுச்சு ஒரு ஐம்பது வயசு தாண்டிடுச்சு அப்படின்னா அவங்க ஸ்கின் வந்து இதாகும் ட்ரை ஆயிரும் இல்லையா ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரியான பெண்களை இந்த மாதிரி பெண்களை சின்ன வயசுலேருந்து இருந்து லெவல் ஒன் லெவல் டூ லெவல் சிக்ஸ்டீன் வந்து வளர்க்க வச்சு அவங்களோட ஸ்கின் வந்து வெயிலுக்கே காமிக்காமல் ஃபுல்லாகவே ஏர் கண்டிஷனோட ஒரு க்ளோஸ்ட் ரூமில் வளர்க்க வச்சு அவங்க ஸ்கின் வந்து ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ இந்த சா இந்த அந்த பொண்ணை கொலை பண்ணி இந்த பொண்ணோட சாஃப்ட் ஸ்கின் எடுத்து அந்த பெரிய பணக்காரங்க பெரிய பணக்கார லேடிஸு அவங்களுக்குலாம் வந்து வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரிய வரும் அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பொண்ணோட ஒரு பொண்ணை வந்து அப்படியே அவங்க சின்ன வயசுலேருந்து இருந்து க்ளீனாக ஹெல்த்தியாக அழகாக அப்படி நல்லா வள வளர விட்டு அவங்களோட ஸ்கின்னை வந்து ரொம்பவே சாஃப்டாக மாற்றி சாஃப்டாக அழகாக மென்மையாக மாற்றி அந்த ஸ்கின் எடுத்து பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஃபைனல் சீக்வன்ஸ்லேருந்து தெரிய வரும் இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தூக்கி வாங்கி போட்டுரும் ஓ இப்படிலாம் கூட ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி பிஸ்னஸ் நடக்குதா உண்மையில் இது நடக்குதோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு வியப்பாகுது ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லாகவே அந்த ஸ்கூல்குள்ளே தான் நடக்கும் ஸ்கூல்குள்ளே நடக்கக்கூடிய சீக்வன்ஸ் தான் எடுத்திருப்பாங்க ரொம்பவே ஒரு த்ரில்லிங்காக அந்த படம் எடுத்திருப்பாங்க ஸோ ஃபைனல் சீக்வன்ஸில் வந்து ஹீரோயினும் ஹீரோயின் ஃப்ரெண்டும் சேர்ந்து எல்லா பெண்களையும் வந்து காப்பாற்றிடுவாங்க ஸோ எல்லா பெண்களையும் ரியலைஸ் பண்ணி எல்லா பெண்களையும் காப்பாற்றி அனுப்பிச்சிருவாங்க ஸோ ஃபைனலாக வந்து ஹீரோயின் வந்து அந்த டாக்டரை பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தன்னோட ஒரு பிளேடு எடுத்து தன்னோடய முகத்தை அவங்க அறுப்பாங்க இதுக்கு தான் நீ ஆசைப்படுறன்னு சொல்லி அறுப்பாங்க ஸோ அறுக்கும்போது பார்த்திங்கன்னா அதை வந்து ரிவெஞ்ச் வந்து வெளிப்படுத்துவாங்க ஸோ அந்த சீன்லாம் பயங்கரமாக இருக்கும் ஸோ படம் ஓவரால் வந்து சூப்பராக இருக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பார்க்கணும் வித்தியாசமான ஒரு த்ரில்லர் ஃபிலிம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ இந்த படம் கண்டிப்பாக பாருங்கள் ஒரு மஸ்ட்டு வாட்சபிள் ஒரு ஒரு ஃபிலிமாக வந்து நம்ம இந்த படத்தை வந்து சொல்லலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முயற்சி செய்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ